வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, நம்ம உணவு பாடத்துல இயற்கையா கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், கொட்டைகள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதிக அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. அதோட நன்மைகள் என்ன, நம்ம துரித உணவுகளை சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுது, இதை பத்தி எல்லாம் தெளிவாக படித்தோம். நீங்க உங்க வீட்டில் சமையல் செய்யும்போது எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இட்லி செய்யறதுக்கு ஒரு வகையான பாத்திரத்தை பயன்படுத்துவாங்க, சாதம் வடிக்கிறதுக்கு வேறொரு வகையான பாத்திரம் பயன்படுத்துவாங்க, ஒவ்வொரு வகை உணவையும் ஒவ்வொரு முறையில் சமைப்பாங்க. இதுவரைக்கும் பார்க்கலனா இனிமே கிட்ட இருந்து பார்க்கணும் சரியா. இன்னைக்கு நாம இப்படி உணவுப் பொருட்களை எந்தெந்த முறைகளில் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கண்ணம்மா உணவகம் சிற்றுண்டி உணவகத்தோட விளம்பர பலகையை பார்க்குறீங்க இல்லையா. அங்கே என்னென்ன உணவுப் பொருட்கள் கிடைக்கும்னு விளம்பரப்படுத்தியிருக்காங்க? இட்லி, தோசை, மெதுவடை, பூரி மசாலா, இடியாப்பம், பொங்கல், காபி, பாதாம் பால். இது எல்லாத்தையும் எப்படி தயாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே முறையை பயன்படுத்தி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு உணவை தயாரிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. முதல்ல இட்லி இருக்கு. இட்லி எப்படி செய்வாங்க? ஆவியில் வேக வைப்பாங்க. அதாவது இட்லி பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீருக்க மேல் பகுதியில் இட்லி தட்டில் மாவு ஊற்றி வேக வைப்பாங்க இல்லையா. அடுத்து மெதுவடை. மெதுவடை எப்படி செய்வாங்க? எண்ணெயில் பொறிச்சு செய்வாங்க. பூரியும் அதே மாதிரி தான், எண்ணெயில் பொறிப்பாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் ஒவ்வொரு வழிமுறைகளை பயன்படுத்தி அவங்க தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நாம் இன்னைக்கு ஒவ்வொரு வகை உணவுப் பொருட்களையும் பொதுவாக தயாரிக்கக்கூடிய ஒரு 5 வழிமுறைகளை பற்றி இப்போ நாம் படிக்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் வேக வைத்தல். இரண்டாவது வழிமுறை ஆவியில் வேக வைத்தல். மூன்றாவது அழுத்த சமையல். நான்காவது வறுத்தல். ஐந்தாவது பொரித்தல். இப்படி நாம் உணவுப் பொருட்களை சமைக்கிறதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றுறோம். அதில் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் இப்போ தெளிவாக படிக்க போகிறோம். முதலாவது என்னது? வேக வைத்தல். வேக வைத்தல்னா என்னது? வேக வைத்தல் அப்படின்னு சொன்னோன்ன உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது அரிசியை வேக வைக்கிறது, அதாவது சாதம் செய்யக்கூடியது. சாதம் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அரிசியை வேக வைத்து சாதம் தயாரிக்கும் போது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வைப்பாங்க. தண்ணீர் நல்லா கொதித்ததும் அரிசியை கழுவி அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் போடுவாங்க. போட்டோன்னே என்னாகும்? அரிசி தண்ணீரில் மூழ்கிரும் இல்லையா. இந்த மூழ்கின அரிசி அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்து மென்மையாகும். மென்மையான உடனே அந்த அரிசியை நாம் வடித்து நமக்கு சாதம் கிடைக்குது சரியா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, முதல் படத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுறாங்க இல்லையா. இந்த தண்ணீர் நல்லா கொதித்த உடனே இரண்டாவது படத்தை பாருங்கள், என்ன செய்கிறாங்க? அரிசியை கழுவி அந்த தண்ணீரில் சேர்க்குறாங்க. அரிசி என்ன செஞ்சிடும்? முழுமையாக அந்த தண்ணீரில் மூழ்கிரும். மூழ்கின பிறகு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி நல்லா வெந்து கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது? சாதம் கிடைக்குது. வடித்து நம்ம சாதத்தை எடுக்கிறோம். இந்த முறையை தான் நாம் வேக வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேக வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னது? வேக வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் நம்ம எந்த உணவுப் பொருளை சமைக்கணுமோ அந்த உணவுப் பொருளை கொதிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு, அதாவது மூழ்கிற அளவில் போட்டு நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு நமக்கு உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். வெந்த உணவுப் பொருளை நம்ம எடுக்கிறோம். இந்த முறையை தான் நம்ம வேக வைத்தல்னு சொல்கிறோம். இந்த முறைக்குல நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களெல்லாம் தயாரிக்கிறோம்? சாதம், அரிசி, அடுத்ததாக என்னது, முட்டை. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் நாம் வேக வைத்தல் முறையில் தான் சமைக்கிறோம். வேக வைத்தல், வேக வைத்தல்னா என்ன? இம்முறையில் உணவுப் பொருளானது கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. எடுத்துக்காட்டு அரிசி, முட்டை. வேக வைத்தல் முறையில் எப்படி உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தது இரண்டாவது வழிமுறை ஆவியில் வேக வைத்தல். ஆவியில் வேக வைத்தல்னா என்னது? வேக வைத்தலுக்கும் ஆவியில் வேக வைத்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேக வைத்தலில் கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் நம்ம எந்த உணவுப் பொருளை வேக வைக்கணுமோ அதை நேரடியாக சேர்க்கிறோம் இல்லையா. ஆனால் ஆவியில் வேக வைத்தல் முறையில் நாம் தண்ணீரில் நேரடியாக அந்த உணவுப் பொருளை சேர்க்க மாட்டோம். கொதிச்சுட்டு இருக்க தண்ணியோட மேற்பகுதியில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த உணவுப் பொருளை சமைக்கணுமோ அதை வச்சு அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியிலிருந்து வெளிவரக்கூடிய ஆவியில் இந்த உணவுப் பொருளானது வெந்து கிடைக்கும். இதை தான் நம்ம ஆவியில் வேக வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இட்லி சமைக்கிறத சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இட்லி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இல்லையா. ஒரு இட்லி பாத்திரத்தில்
தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அதோட மேல் பகுதியில் ஒரு பாத்திரத்தில் மாவை ஊற்றி நீராவி படும்படியாக வைக்கிறாங்க. இந்த முறையில் தான் இந்த இட்லி வந்து தயாராகிறது. இப்படி தான் ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆவியில் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வேக வைப்பாங்க? இட்லி மட்டும் இல்லை, இடியாப்பம், புட்டு, இன்னும் நிறைய வகையான உணவுப் பொருட்களை இந்த ஆவியில் வேக வைத்தல் முறையில் நம்ம தயாரிக்கிறோம். அப்போ ஆவியில் வேக வைத்தல்னா என்னது? ஆவியில் வேக வைத்தல் முறையில் நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணியோட மேற்பகுதியில் எந்த உணவை சமைக்கணுமோ அதை வச்சு மேல் பகுதியில் மூடி வச்சுருவாங்க. வெளிவரக்கூடிய அந்த நீராவியில் அந்த உணவுப் பொருள் நல்லா வெந்து கிடைக்கும். சரியா? ஆவியில் வேக வைத்தல், இது பாத்திரத்தில் உணவை வைத்து அதை கொதிக்கும் நீரின் மேல் எழும்பி வரும் நீராவியில் வைத்து சமைக்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் ஆவியில் வேக வைத்தல் முறையில் தான் சமைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இனிமே இட்லி செய்யும்போது நீங்கள் போய் நல்லா கவனமாக கவனிக்கணும், ஆவியில் வேக வைத்தல் முறையில் எப்படி இட்லி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எந்தெந்த வழிமுறைகள்லாம் படிச்சிருக்கோம்? வேக வைத்தல் படிச்சிருக்கோம், ஆவியில் வேக வைத்தல் படிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேக வைத்தல் முறையில் கொதிச்சிட்ருக்க தண்ணியோட நம்ம எந்த உணவுப் பொருளை வேக வைக்கணுமோ அந்த உணவுப் பொருளை நேரடியாக சேர்க்குறோம். இப்போ அரிசியை வேக வைக்கணும் அப்படின்னா அரிசியை நேரடியாக தண்ணிக்குள்ளே சேர்க்குறோம், அப்படிதானே? அந்த அரிசி தண்ணியில் மூழ்கி வெந்து வருது. ஆனால் ஆவியில் வேக வைத்தல் முறையில் தண்ணியில் அந்த உணவுப் பொருளை நேரடியாக சேர்க்கறது இல்லை. இப்போ இட்லி மாவை எடுத்து தண்ணியோட சேர்த்தா என்ன ஆகும்? மாவும் தண்ணியும் கலந்து நமக்கு இட்லி கிடைக்காது இல்லையா? அதனால ஆவியில் நம்ம அந்த மாவை ஒரு தட்டில் ஊற்றி இட்லியை தயாரிக்கிறோம். சரியா? இப்போ ஆவியில் வேக வைத்தல் முறைக்கும் வேக வைத்தல் முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. இரண்டு முறைகளிலுமே தண்ணீர் பயன்படுது, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆவியில் வேக வைத்தல் முறைக்கும் தண்ணீர் வேணும், வேக வைத்தல் முறைக்கும் தண்ணீர் வேணும். ஆனால் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. இனி நாம் மூன்றாவது முறையை பற்றி படிக்க போகிறோம். மூன்றாவது முறை என்னது? மூன்றாவது முறை அழுத்த சமையல். அழுத்த சமையல்னா என்னது? அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அழுத்த சமையல் செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர், அதாவது அழுத்த சமையல் கலன் வேணும். உங்கள் எல்லாரோட வீட்லேயும் அழுத்த சமையல் கலன் இருக்கும், இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? குக்கர் பார்த்துருக்கீங்களா? அந்த குக்கரை தான் நம்ம அழுத்த சமையல் கலன் அப்படின்னு சொல்கிறோம். குக்கரை பயன்படுத்தி நம்ம எதெல்லாம் வேக வைக்கிறோமோ, எதெல்லாம் சமைக்கிறோமோ அதை தான் நம்ம அழுத்த சமையல் அப்படின்னு சொல்கிறோம். சிலர் வீடுகளில் குக்கர்லையே சாதமும் செய்வாங்க, பருப்பு வேக வைப்பாங்க, இறைச்சி முதலான உணவுப் பொருட்களையும் வேக வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க அப்படிதானே? இப்போ அழுத்த சமையல் கலனை கொண்டு எந்தெந்த உணவுப் பொருட்களை நாம் வேக வைக்கிறோமோ அந்த சமையலாக தான் நாம் அழுத்த சமையல் அப்படின்னு சொல்கிறோம். அழுத்த சமையல் கலனை கொண்டு எந்தெந்த உணவுப் பொருட்களை சமைக்கிறோமோ அந்த சமையலை தான் நாம் அழுத்த சமையல் அப்படின்னு சொல்கிறோம். அழுத்த சமையற்கலன் அப்படின்னா என்னது? அழுத்த சமையற்கலன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரெஷர் குக்கர். இப்போ நீங்கள் படத்தை பாருங்கள், ப்ரெஷர் குக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நீங்கள் உங்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அழுத்த சமையற்கலன், அதாவது ப்ரெஷர் குக்கர். இதை பயன்படுத்தி என்னெல்லாம் உங்கள் வீட்டில் சமைக்கிறாங்களோ அந்த சமையலுக்கெல்லாம் பேர் அழுத்த சமையல் தான். அப்போ அழுத்த சமையலில் இந்த ப்ரெஷர் குக்கர் முக்கிய பங்கு வகிக்குது. அழுத்த சமையல் அப்படின்னா என்ன? அழுத்த சமையற்கலனை பயன்படுத்தி நம்ம உணவு தயாரித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமையலுக்கு தான் அழுத்த சமையல் அப்படின்னு பேர். அழுத்த சமையல், இது அழுத்த சமையற்கலன் மூலம் உணவை சமைக்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு அரிசி, பருப்பு. பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய சமைத்தல் முறைகளை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? வேக வைத்தல் படிச்சிருக்கோம், ஆவியில் வேக வைத்தல் படிச்சிருக்கோம், அழுத்த சமையல் படிச்சிருக்கோம். மூணும் உங்கள் நினைவில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேக வைத்தல், வேக வைத்தலில் என்ன செய்கிறாங்க? தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் எந்த உணவுப் பொருளை சமைக்கணுமோ அதை மூழ்க வச்சு வேக வைக்கிறாங்க. ஆவியில் வேக வைத்தலில் என்ன செய்கிறாங்க? அந்த முறையில் கொதிச்சிட்ருக்க தண்ணியோட மேல் பகுதியில் ஒரு தட்டில் அல்லது பாத்திரத்தில் எந்த உணவுப் பொருளை சமைக்கணுமோ அதை வைத்து கொதிச்சிட்ருக்க தண்ணியிலிருந்து மேலெழுந்து வரக்கூடிய அந்த நீராவியில் அந்த உணவுப் பொருளை வேக வச்சு எடுக்கிறாங்க. மூணாவது சமையல் அழுத்த சமையல். அழுத்த சமையல்னு சொன்னோடனே உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது அழுத்த சமையற்கலன் அப்படின்னா என்னது? ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தி எந்த உணவுப் பொருளெல்லாம் சமைக்கிறோமோ அந்த சமையலை நாம் அழுத்த சமையல் அப்படின்னு சொல்கிறோம். மூன்று வழிமுறைகளையும் நம்ம படித்தாச்சு. இந்த மூன்று வழிமுறைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னால், இந்த மூன்று வழிமுறைகள்லையுமே நாம் தண்ணீர் பயன்படுத்துகிறோம். தண்ணீரை பயன்படுத்தி தான் மூன்று வழிமுறைகள்லையுமே சமைக்க முடியும்.
அதாவது வேக வைத்தல் முறையிலையும் நம்ம தண்ணீர் பயன்படுத்துகிறோம், ஆவியில் வேக வைத்தல் முறையிலையும் தண்ணீர் பயன்படுத்துகிறோம், அழுத்த சமையல் முறையிலையும் தண்ணீர் பயன்படுத்துகிறோம். ப்ரெஷர் குக்கருக்குள்ளே தண்ணீரை ஊற்றி தண்ணீருக்குள்ளே தான் நம்ம எந்த உணவுப் பொருளை சமைக்கிறோமோ அதை போட்டு சமைப்பாங்க. சரியா, மூன்று வழிமுறைகளையுமே தண்ணீர் பயன்படுத்துகிறோம். இனி நாம் சில வழிமுறைகளை படிக்க போகிறோம். அந்த வழிமுறைகளில் தண்ணீர் பயன்படுத்த போகிறது கிடையாது. பார்க்கலாமா அது எதெல்லாம்னு? அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது வறுத்தல். வறுத்தல்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகும்போது ஈவினிங் நேரத்தில் நிலக்கடலை வறுத்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு பெரிய சட்டியில் நிலக்கடலையை போட்டு வறுப்பாங்க, அப்படி தானே? அங்கே தண்ணீரும் ஊற்றிருக்க மாட்டாங்க, வேறு எதுவும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, வெறும் சட்டியில் நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுப்பாங்க. இந்த முறையை தான் நாம் வறுத்தல்னு சொல்கிறோம். சிலர் அந்த சட்டியில் மணல் சேர்த்துருப்பாங்க, சிலர் அந்த சட்டியில் உப்பு கூட சேர்த்துருப்பாங்க, அதோட மேல் பகுதியில் கூட இந்த நிலக்கடலையை போட்டு வேக வைப்பாங்க. இந்த முறையை தான் நாம் வறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையில் தண்ணீர் பயன்படுத்தப்படுறது கிடையாது. வெறும் சட்டியில் எந்த சமையல் கலனில் நாம் வறுக்க போகிறோமோ அந்த சமையல் கலனில் நேரடியாக எந்த பொருளை வறுக்கணுமோ அதை சேர்த்து வறுப்பாங்க. இப்படி அந்த நிலக்கடலையை வேக வைத்து எடுக்கக்கூடிய முறைக்கு தான் நாம் வறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், நிலக்கடலையை வறுத்து எடுக்கிறாங்க. இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. இல்லை, உங்கள் வீடுகளில் கூட நிலக்கடலையை இப்படி வறுத்து தந்திருப்பாங்க. இதை தான் நம்ம வறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வறுத்தல்னா என்னது? வறுத்தல்ங்கிறது எந்த பாத்திரத்தில் நாம் உணவை சமைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் நேரடியாக அந்த உணவுப் பொருளை போட்டு மூடி போடாமல் வறுத்து எடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம வறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வறுத்தல் இம்முறையில் உணவானது ஒரு வறுக்கும் பாத்திரத்தில் வைக்கப்பட்டு மூடி வைக்காமல் சூடாக்கி சமைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு நிலக்கடலை. நாம் வறுத்தல் முறையில் எப்படி நிலக்கடலையை வேக வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமைத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதில் தண்ணீர் பயன்படுத்தப்படுறது கிடையாது. வறுத்தல் முறையில் தண்ணீர் பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து நாம் படிக்க போகிறது பொரித்தல். பொரித்தல்னு சொன்னோன்ன உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். என்ன? பொரித்தலுக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை. என்ன அது? எண்ணெய் இல்லையா? உங்கள் வீட்டில் அப்பளம் பொரித்து கொடுத்துருப்பாங்க, பூரி பொரிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான பொருள் என்னது? எண்ணெய். அந்த எண்ணெயில் தான் இந்த பூரி அல்லது அப்பளத்தை பொரித்து எடுக்கிறாங்க. சரியா? அப்போ பொரித்தல்னா என்னது? எண்ணெயில் எந்த உணவுப் பொருளை நாம் சமைச்சு எடுக்கணுமோ அந்த உணவுப் பொருளை நேரடியாக சேர்த்து பொரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் பொரித்தல். சரியா? இந்த முறையிலையும் தண்ணீர் பயன்படுத்துறது கிடையாது. எந்த உணவுப் பொருளை சமைக்கணுமோ அந்த உணவுப் பொருளை நேரடியாக எண்ணெயில் சேர்க்கிறோம். அதன் மூலமாக அந்த உணவுப் பொருள் பொரிஞ்சு கிடைக்குது. இதை தான் நாம் பொரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். பொரித்தல் செயல்முறை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ படத்தை பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் இரண்டு வகையான படம் பார்க்குறீங்க. இந்த முதல் படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய எண்ணெயில் மரவள்ளி கிழங்கை சேர்த்து பொரிக்கிறாங்க இல்லையா? இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் கிடைக்கும். இந்த முறையில் தான் சிப்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த படத்தில் என்ன பார்க்குறீங்க? பூரியை பொரித்து எடுக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான சமைத்தல் முறையை தான் நாம் பொரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். பொரித்தல் அப்படின்னா என்ன? சூடான எண்ணெயில் உணவுப் பொருளை நேரடியாக போட்டு சமைத்து எடுக்கக்கூடிய முறையை தான் நாம் பொரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த முறையில் தண்ணீர் பயன்படுத்துறது கிடையாது. என்ன பயன்படுத்துகிறோம்? எண்ணெய். எண்ணெய் ரொம்ப முக்கியம். சூடான எண்ணெயில் தான் உணவுப் பொருளை போட்டு பொரித்து எடுக்கிறாங்க. பொரித்தல் இது சூடான எண்ணெயில் உணவினை சமைக்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு சிப்ஸ், பூரி. நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சமைத்தல் முறைகளில் ஐந்து வகைகளை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் அது? முதலாவது வேக வைத்தல், இரண்டாவது ஆவியில் வேக வைத்தல், மூன்றாவது அழுத்த சமையல், நான்காவது வறுத்தல், ஐந்தாவது பொரித்தல். சரியா? இந்த வகையான முறைகளை பயன்படுத்தி மட்டும்தான் உணவை சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்னும் வேறு பல முறைகளையும் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு மைக்ரோவேவ் சமையல், அதாவது மைக்ரோவேவ் அடுப்பு, அதை பயன்படுத்தி சமைப்பாங்க. சிலர் பார்த்துருக்கலாம், இதுதான் மைக்ரோவேவ் அடுப்பு. இந்த அடுப்பை பயன்படுத்தி நம்ம சமைக்கிறது தான் மைக்ரோவேவ் சமையல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடுப்பை பயன்படுத்தி நம்ம சமைக்கும்போது சமையல் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த அடுப்பை பயன்படுத்தி சமைக்கும்போது வெப்பம் அந்த அடுப்பு முழுவதும்
ஒரே சீரா பரவும். அதே மாதிரி இந்த வகையான சமையல்ல மிக எளிதாக சமைச்சிட முடியும். யார் வேணாலும் ரொம்ப எளிதா சமைச்சிட முடியும். இது ஒரு வழிமுறை. அப்ப மைக்ரோவேவ் சமையல் பத்தி உங்களுக்கு என்னலாம் தெரியும்? மைக்ரோவேவ் அடுப்பை பயன்படுத்தி சமைக்கக்கூடியது தான் மைக்ரோவேவ் சமையல். இந்த சமையல்ல ரொம்ப எளிதா சமைச்சிடலாம். சமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. பொதுவாகவே நம்ம சமைக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்க கூடாது. ரொம்ப நேரம் ஒரு உணவுப் பொருளை சமைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அழிக்கப்படும். அதனால ரொம்ப சீக்கிரமா சமைக்கிறது ரொம்ப நல்லது. மைக்ரோவேவ் சமையல் மாதிரியே சோலார் குக்கிங் இருக்கு, அதாவது சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறது. இதுதான் சூரிய அடுப்பு. இந்த சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய வழிமுறையை தான் சூரிய சமையல் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் சூரிய ஒளியை மட்டுமே பயன்படுத்தி அதிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தை மட்டுமே பயன்படுத்தி உணவுப் பொருளை சமைக்கிறோம். இந்த முறையை தான் சூரிய சமையல் அப்படின்னு சொல்றோம். இதனால காற்று மாசுபாடு ரொம்ப 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 குறையும். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற முறை அப்படின்னு சொல்லி இந்த சூரிய சமையலை சொல்லலாம். அப்ப சூரிய சமையல்னா என்னது? சூரிய அடுப்பை பயன்படுத்தி நாம உணவுப் பொருளை சமைத்து எடுக்கக்கூடிய வழிமுறையை தான் சூரிய சமையல்னு சொல்றோம். இதோட நன்மைகள் எதெல்லாம்? இதுல நம்ம எந்த வகையான எரிபொருளையுமே பயன்படுத்துறது கிடையாது. இந்த வழிமுறையில நம்ம சமைக்கணும்னா நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன அதுன்னா சூரிய ஒளி. நல்ல சூரிய ஒளி கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த அடுப்பை வைத்து அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்திலேயே நம்ம சமைச்சு எடுத்துடலாம். இதனால சுற்றுச்சூழலுக்கு இது ஏற்ற முறை அப்படின்னு சொல்லலாம். காற்று மாசுபாடு ரொம்ப ரொம்ப குறையும். இவ்வளோ நேரம் நாம சமைத்தல் முறைகள் நிறைய படித்தோம் இல்லையா? இந்த சமைத்தல் முறைகளை நம்ம மூன்று வகைகளுக்கு கீழே கொண்டு வரலாம். மூன்று வகையா பிரிக்கலாம், சரியா? அது என்னெல்லாம் அப்படின்னா, ஈரமான வெப்பமுறை, உலர் வெப்பமுறை, மற்ற முறைகள் அப்படின்னு மூன்று வகையா பிரிக்கலாம். அது என்ன? ஈரமான வெப்பமுறை. ஈரம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? தண்ணீர். அப்படிதானே நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். தண்ணீர் பயன்படுத்தி தான் சில முறைகள்ல சமைக்க முடியும். என்னெல்லாம் அது? வேக வைத்தல், ஆவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல். இந்த மூன்று முறைகள்லையுமே தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீரை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய இந்த மூன்று முறைகளையும் தான் நாம ஈரமான வெப்பமுறை அப்படின்னு சொல்றோம், சரியா? இரண்டாவது முறை உலர் வெப்பமுறை. உலர் வெப்பமுறைனா என்னது? இந்த முறையில நாம தண்ணீர் பயன்படுத்துறது கிடையாது. அப்ப சொல்லுங்க பாப்போம், எந்தெந்த முறைகள் எல்லாம் நம்ம தண்ணீர் பயன்படுத்தாம சமைக்கிறோம்? வறுத்தல், பொரித்தல், இன்னும் ஒண்ணு இருக்கு, அடுதல். அடுதல்னா என்ன அப்படின்னு சொன்னா பேக்கிங். நீங்க பேக்கரியில கேக் எல்லாம் வாங்குவீங்க அப்படித்தானே? கேக்கு, பிரெட்டு, பிஸ்கட், இந்த உணவு பண்டங்கள் எல்லாம் இந்த பேக்கிங் அடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள்ல தான் சமைச்சு தர்றாங்க, சரியா? இது எல்லா முறைகளுக்குமே, இந்த எல்லா முறைகளுக்குமே தண்ணீர் தேவை கிடையாது. இப்போ தண்ணீர் இல்லாமல் சமைக்கக்கூடிய இந்த முறைகளை தான் நாம உலர் வெப்பமுறை அப்படின்னு சொல்கிறோம். உலர் வெப்பமுறைனா என்னது? உலர் வெப்பமுறைக்கு தண்ணீர் தேவைப்படாது. தண்ணீர் இல்லாமல் நாம எந்தெந்த உணவுப் பொருளை சமைக்கிறோமோ, எந்த வகைகள்லாம் உணவுப் பொருளை சமைக்கிறோமோ, அந்த வகைகளை தான் நாம உலர் வெப்பமுறைன்னு சொல்கிறோம். எதெல்லாம் அது? வறுத்தல், பொரித்தல், அடுதல். அடுதல்னா என்னது? பேக்கிங், சரியா? அடுத்து நாம பார்க்கக்கூடியது மற்ற முறைகள். அது என்ன மற்ற முறைகள்? ஏற்கனவே நாம படிச்சுட்டோம் மற்ற முறைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி. என்னெல்லாம் அது? சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறது, இன்னொன்று மைக்ரோவேவ் அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறது. மைக்ரோவேவ் அடுப்பை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய முறையை தான் மைக்ரோவேவ் சமையல் அப்படின்னு சொல்றோம். சூரிய அடுப்பை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய வழிமுறையை நம்ம சூரிய சமையல் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோவேவ் சமையல்ல என்ன நன்மைகள்லாம் இருக்கு? மைக்ரோவேவ் சமையல்ல நாம மிக குறைவான நேரத்துல சமைச்சிட முடியும். யார் வேணாலும் ரொம்ப எளிமையா அந்த முறையில சமையல் செய்திட முடியும், சரியா? அடுத்து சூரிய சமையல். சூரிய சமையல் பத்தி என்ன படிச்சோம்? சூரிய சமையல் செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? சூரிய அடுப்பு வேணும். இந்த சூரிய அடுப்பை சூரிய வெளிச்சத்துல வச்சு சமைக்கும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்திலேயே நம்ம எவ்வகையான உணவுப் பொருளை வேணாலும் சமைச்சு எடுத்துக்கலாம். இதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும். ஏன் குறையும்? நாம இதுல எந்த வகையான எரிபொருளையுமே பயன்படுத்துறது இல்லை. அதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு ரொம்ப ரொம்ப குறையும். இதுதான் நாம சமைத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். சமைத்தல் வழிமுறைகளை மொத்தம் எத்தனை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம்? மூன்று வகையா பிரிச்சிருக்கோம். என்னெல்லாம் அது? ஈரமான வெப்பமுறை, உலர் வெப்பமுறை, மற்ற முறைகள். ஈரமான வெப்பமுறைன்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரணும்? ஈரம், அதாவது தண்ணீர். அப்படிதானே தண்ணீரை பயன்படுத்தி எந்தெந்த முறைகள் எல்லாம் சமைக்கிறோமோ அது ஈரமான வெப்பமுறைன்னு சொல்றோம்.
உலர் வெப்பமுறை. உலர் வெப்பமுறைன்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வரணும்? இதுல தண்ணீர் பயன்படுத்துறது கிடையாது. தண்ணீர் இல்லாம நம்ம எந்தெந்த உணவுப் பொருளை எப்படி சமைக்கிறோமோ அந்த சமையல் முறைகளை தான் நாம உலர் வெப்பமுறை அப்படின்னு சொல்றோம். கடைசியா உள்ளது இதர முறைகள். இதர முறைகள்ல எதெல்லாம் வரும்? சூரிய சமையலும் மைக்ரோவேவ் சமையலும் வரும். இப்போ நீங்க இதுவரைக்கும் படிச்ச சமைத்தல் முறைகளை பத்தி இந்த வீடியோல இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. பொதுவாக பயன்படுத்தப்படும் சில சமைக்கும் முறைகள். ஈரமான வெப்பமுறை, வேக வைத்தல், நீராவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல். வேக வைத்தல், இந்த முறையில் உணவுப் பொருளானது கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. எடுத்துக்காட்டு, அரிசி, முட்டை. ஆவியில் வேக வைத்தல், இது பாத்திரத்தில் உணவை வைத்து அதை கொதிக்கும் நீரின் மேல் எழும்பி வரும் நீராவியில் வைத்து சமைக்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு, இட்லி, இடியாப்பம். அழுத்த சமையல், இது அழுத்த சமையற்கலன் மூலம் உணவை சமைக்கும் முறையாகும். அரிசி, பருப்பு போன்றவை இம்முறையில் சமைக்கப்படுகின்றன. உலர் வெப்பமுறை, வறுத்தல், அடுதல், பொரித்தல். வறுத்தல், இம்முறையில் உணவானது ஒரு வறுக்கும் பாத்திரத்தில் வைக்கப்பட்டு மூடி வைக்காமல் சூடாக்கி சமைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு. பொரித்தல், இது சூடான எண்ணெயில் உணவை சமைக்கும் முறையாகும். சிப்ஸ், பூரி போன்றவை இம்முறையில் சமைக்கப்படுகின்றன. அடுதல், இது பொதுவாக மைக்ரோவேவ் பாத்திரத்தில் சமைக்கும் முறையாகும். பிரெட், ரொட்டி, கேக், பிஸ்கட்டுகள் போன்ற உணவுப் பொருட்கள் இம்முறையின் மூலமாக சமைக்கப்படுகின்றன. மற்ற முறைகள், மைக்ரோவேவ் சமையல், சூரிய சமையல். மைக்ரோவேவ் சமையல், மைக்ரோவேவ் சமையலில் குறைந்த நேரத்தில் சமைக்கலாம். இதனை கையாளுவது மிகவும் எளிது. உணவுப் பொருட்களை எளிதில் சூடு செய்து உண்ண இது மிகவும் ஏற்ற முறையாகும். சூரிய சமையல், சூரிய அடுப்பு என்னும் உபகரணம் நேரடியாக சூரிய ஒளியின் சக்தியை பயன்படுத்தி உணவு அல்லது பானம் ஆகியவற்றை சமைக்கவும் அல்லது சூடு செய்யவும் பயன்படுகிறது. இதில் எரிபொருள் எதுவும் பயன்படுத்தப்படுவதில்லை. சூரிய ஒளியே போதுமானதாகும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க இது மிகவும் ஏற்ற முறையாகும். வேக வைத்தல், ஆவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல், வறுத்தல், பொரித்தல், இதர முறைகள்னு நிறைய முறைகளை பயன்படுத்தி சுத்தமா சமைச்சா மட்டும் போதாது இல்லையா? அந்த சமைக்கும் போது சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அப்பதான் நம்ம சமைக்கக்கூடிய அந்த உணவானது ரொம்ப சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் நம்ம உடம்புக்கு எந்த வகையிலையும் தீங்கு விளைவிக்காததாகவும் இருக்கும். அப்படிதானே? அது என்னென்ன முறைகள்? இதை தான் நாம சமைத்தல் பழக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். சமைக்கணும்னா நம்ம இந்த வழிமுறைகள் எல்லாம் கட்டாயம் பின்பற்றிதான் ஆகணும். அப்பதான் நம்ம சமைக்கக்கூடிய உணவானது ரொம்ப ரொம்ப சுத்தமானதாகவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் அமையும். அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம சமைக்க போறோம். சமைக்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். சரியா? நம்மளுடைய கைகளில் கிருமிகள் இருக்கலாம், பூச்சிகள் இருக்கலாம். அப்போ அதையெல்லாம் முதல்ல நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவணும். அடுத்து சமைக்கிறதுக்கு காய்கறிகள் பயன்படுத்துவோம். அப்படிதானே? நம்ம எந்த உணவுப் பொருளை பயன்படுத்த போகிறோமோ, காய்கறிகள், அரிசி, பருப்பு, எந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், நம்ம எந்த உணவுப் பொருளை சமைத்தலுக்கு பயன்படுத்த போகிறோமோ அந்த உணவுப் பொருளையும் நாம் நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவணும். கழுவிட்டு தான் நாம் என்ன செய்யணும்? சமைக்க பயன்படுத்தணும். அடுத்தது என்ன செய்வோம்? ஒரு பாத்திரத்தில் தான் சமைப்போம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தையும் நல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவணும். நம்ம கைகளையும் சுத்தமான தண்ணீரில் கழுவணும், பாத்திரத்தையும் கழுவணும், நம்மளுடைய சமைத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் நல்ல தூய்மையான தண்ணீரில் கழுவணும். அப்புறம் சமைக்கிறோம். சமைக்கிறோன்னு சொல்லி ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அதிகமான நேரம் சமைக்கும்போது அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டுரும். எப்பொழுதுமே தேவையான அளவு, சரியான அளவு தான் சமைக்கணும். சரியான அளவு சமைத்த உணவுப் பொருட்கள் சத்துக்களை அதிக அளவு கொண்டதாக இருக்கும். அதனால உணவுப் பொருளை அதிக நேரம் சமைக்கிறத நம்ம குறைக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, உங்கள் வீடுகளில் பூரி பொரிப்பாங்க, அப்பளம் பொரிப்பாங்க, இதெல்லாம் குறைவான எண்ணெயில் பொரிக்க முடியாது. அப்படி தானே? அப்போ மீதம் எண்ணெய் வரும். ஆமாம் தானே? அந்த எண்ணெயை என்ன செய்வாங்க? திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை பயன்படுத்தின சமையல் எண்ணெயை நாம திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது. தேவையான அளவு எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி சமைக்கும்போது அந்த எண்ணெயும் வீணாகாது, நம்ம உடம்புக்கும் அது நல்லது.
திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது கெட்ட கொழுப்பாகி நம்ம உடம்புக்கு தீமை தரும். இப்போ நான் ஸ்க்ரீனில் கொஞ்சம் வினாக்கள் கேட்க போகிறோம். அந்த வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. முதலாவது கேள்வி, சூரிய அடுப்பு டேஷ் மாசுபாட்டை குறைக்கிறது. காற்று ஆ நீர். சூரிய அடுப்பு எந்த மாசுபாட்டை குறைக்குது? காற்று மாசுபாட்டை குறைக்கிறது. அப்போ சரியான விடை என்னது? காற்று. இரண்டாவது கேள்வி, அழுத்த சமையற்கலன் ஒரு டேஷ் சமையல் பாத்திரமாகும். நவீன அல்லது பழங்கால. அழுத்த சமையல்கலன் அதாவது ப்ரெஷர் குக்கர், ப்ரெஷர் குக்கர் ஒரு நவீன சமையல் பாத்திரமாகும். அப்ப விடை என்னது? நவீன. மூன்றாவது கேள்வி, நாம் இடியாப்பத்தை டேஷ் முறையில் தயாரிக்கிறோம். வேக வைத்தல், நீராவியில் வேக வைத்தல். நாம் இடியாப்பத்தை டேஷ் முறையில் தயாரிக்கிறோம், வேக வைத்தல் முறையிலையா, ஆவியில் வேக வைத்தல் முறையிலையா? நீராவியில் வேக வைத்தல். அப்ப சரியான விடை நீராவியில் வேக வைத்தல். நான்காவது கேள்வி, டேஷ் ஒரு உலர் வெப்பமுறை. உலர் வெப்பமுறைன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? தண்ணீர் இல்லாம சமைக்கக்கூடியது. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பொரித்தல், அழுத்த சமையல், இரண்டு முறைகள்ல எந்த முறையில தண்ணீர் பயன்படுத்தப்படுறது கிடையாது? பொரித்தல். அப்ப சரியான விடை பொரித்தல். டேஷ் ஒரு உலர் வெப்பமுறை, பொரித்தல் ஒரு உலர் வெப்பமுறை. ஐந்தாவது கேள்வி, சமைக்கும் முறைகளின் பெயர்களை கூறுக. நாம நிறைய வகையான சமைத்தல் முறைகளை படித்தோம். அதில் குறிப்பாக ஐந்து வகையான சமைத்தல் முறைகளை படித்தோம். எதெல்லாம் அது? வேக வைத்தல், நீராவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல், வறுத்தல், பொரித்தல். மாணவர்களே, இன்னைக்கு நாம பல வகையான சமைத்தல் முறைகளையும் சமைத்தல் பழக்க வழக்கங்களை பற்றியும் ரொம்ப தெளிவாக படித்தோம். அப்படிதானே? இப்போ நாம சில மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளித்தோம். இதே மாதிரி மேலும் பல மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.